வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய காடை 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது காடையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, இதில் ஒரு ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதில் லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதில் உப்பு அப்புறமா பெப்பர் இதையும் போட்டு பெசரிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஹீட் பண்ணி இந்த பெசரி வச்ச காடையை இதில் ஃப்ரை பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வச்சு தான் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் இதை ஊற வச்சேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை பிரட்டி போட்டிருக்கேன். ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் வேகும். இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போது கருவேப்பிலை சேர்த்துருங்க. 4 பக்கமும் பிரட்டி விட்டு இப்போ எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். 10 லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இது வேகும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஒரு ரசசாதத்தை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.